நீதான் பெரிய பையனா? என்னப்பா பண்ற? பெரியவனா நீ? என்ன பண்ற? எப்போ சின்ன வயசுல பார்த்தது ஏண்டா பெரியவனே, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? நான் என்ன செஞ்சா உனக்கு என்ன சித்தப்பு? கல்யாணத்துக்கு வந்துட்டீங்கல்ல, வயிறு முட்டை சாப்பிடுங்க, போயிட்டே இருக்க. உங்க நண்பரை ஒரு நாலு பந்தியில உட்கார வைங்க, அப்பதான் ஒரு வயிறு நரம்பு சொல்லி வச்ச மாதிரி இப்படி கேக்குறீங்க. என்னடா ஆச்சு? அடுத்தவங்க குடும்பத்துல ஆசிட் ஊத்துறதுல அவ்வளவு சந்தோஷம்? போய் சாப்பிடு. எனக்கு தெரியும். குடும்ப பெருமையை காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்குடா. அவங்கவங்க வேல்யூ அவங்கவங்களுக்கு இருக்கும். வாங்க, நமக்கு இதெல்லாம் வராது. உங்க தம்பி நல்லாவே மேனேஜ் பண்றாரு. சாவி எங்க இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீதா, சீதா நல்லா இருக்கியம்மா? எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. அவனுங்களுக்கும் பாதி பாதி தான் சோறு போறீங்களா என்ன? எப்படா மாற போறீங்க நீங்கெல்லாம்? கேரக முடிச்சா முடிச்சா அட்சதையை போட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது. ஆஃப் நாலேஜ், ஆஃப் நாலேஜ். முதல்ல நீங்க முழுசா கத்துக்குங்க. என்னடா இப்படி பேசிட்ட? இவனோட துர்பாகியம் என்னன்னா, உனக்கு ஒண்ணும் தெரியாதுறாங்கிற உண்மையை நான் சொல்றது, அவனுக்கு தெரியாதுங்கிற உண்மையை அவன் மறுக்கிறது. இப்படிப்பட்டவனுக்கு சீதாவை கட்டி கொடுக்கலாமேனு நீங்க சொல்றது, அதையும் நான் கேட்டுக்கிறது. நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க கிட்ட சொல்லணா? கல்யாணம் பண்ணிக்க சொல்லணா? சொல்லியா சொல்லணா? பெரியவனே என்னடா இது? எதுக்கு பண்ணி ஆவேசப்படுற? சீதாவை நீ கல்யாணம் பண்ணிட்டா விருப்பம் இல்லைன்னா கூட கன்னியாதனை அவர்தான் பண்ணி வைக்கணும். நீ ஏன்டா சீதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? நாங்க எல்லாம் சீதா உன் பொண்டாட்டி தான் நினைச்சிட்டு இருக்கோம். வா வா வா. என்ன விடுங்க சித்தப்பா, பேச்சு எடுத்தாலே உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும் எங்களை பத்தி? உனக்கு என்ன தெரியும்? இவர் ரெண்டு எங்களுக்கு பெருசா செஞ்சுட்டாரு. அட்டிச்சுன்னா மூஞ்சி பேர்ந்துடும். என் பொண்ணு பார்த்து பேசி முடிக்கலன்னா நல்ல சம்பந்தம் பார்த்து கட்டி வைக்க வக்கில்ல உங்களுக்கு. அந்த கணக்குப்படி பார்த்தா காலம் பூரா எங்க கால கழுவி அந்த தண்ணியை தலையில தெளிச்சுக்கணும். பைசா பிரயோஜனம் இல்ல, தேவையில்லாத மன கஷ்டம். முகூர்த்த நேரத்தில் ஏதோ ஞாபகப்படுத்த சொன்னீங்க, என்னது? எடுத்துற ஞாபகம். கண்டவளை கண்டுபிடி பேசிட்டு போறான் அண்ணா. ஏய் சின்னவனே, இதுவா அந்த தட்டை கொண்டு வந்து அங்க கொடுங்க. தெரியவேங்க நீங்க அங்க ஏதோ வேலையா இருக்க போல இருக்கு. வேலை எல்லாம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல வந்து அட்சதை போட சொல்லு. போடா. ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் உன்ன அங்க தேடிட்டு இருக்காங்க. வா வாடா. என்ன சொல்லுங்க, இந்த டைம்ல என்ன எப்படி இருக்க? வா. பின்ன எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்னா அதான் எப்படி இருக்கணும். உனக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் நடக்குதுன்னு கோவமா? யார் மேலடா கோபம்? அம்மா மேலையா? அப்பா மேலையா? இல்லை ஏன் மேலையா? மற்றவங்க மேலே கோவப்பட்டா சும்மா இருப்பாங்களான்னு. அப்புறம் வேற என்ன?
லைஃப்ல அந்த பரவல காரணங்க கிட்ட பேசுறதோ அவங்க வீட்டு வாசப்படி மிதிக்கதோ கூடவே கூடாது. இனி அவங்களோட நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க ஏதாவது சொன்னாங்களா? மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசினாங்களா? அவன் அவன் வாழ்க்கை அவனுக்கு என்னடா பேசினாங்க? என்னமோ தெரியாத மாதிரி கேக்குற. கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க, கிரக பிரவேசம் போயிருக்கீங்க, அவ்வளவு ஏன் உங்களுக்கு சம்பந்தமும் பேசி கொடுத்துருக்காங்க? யாரு கல்யாணம்டாது? நம்ம தங்கச்சி கல்யாணம் தானே, நம்ம தானே பண்ணி வைக்கணும். எனக்கு தெரியாதா? என்னால செய்ய முடியாதா? ஊர்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் தலை வணங்க முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன், நான் நானா தான் இருப்பேன். நானும் இப்பதான் சொல்றேன், இப்படி இருந்துட முடியுமா? லைஃப் இல்ல இது. இப்படி இருந்தா எல்லாரும் போயிடுவாங்க. போனா போவோம், அவ்வளவுதான். எல்லாரும் இதை பத்தியே பேசுறானுங்க, போவோம். போறேன்னு சொன்ன சும்மா இருந்துருவாங்க பாரு. போக விட மாட்டேன். போறாரு போறார். கடவுள் படிச்சு பூமிக்கு அனுப்பியிருக்காருல்ல, என்னன்னாலும் சரி வாழ்க்கை முழுக்க அப்படி பக்கத்து பக்கத்துல தான் இருப்போம். நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தையும் மாமா உங்களை கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் தான் அத்தை கூப்பிடுறாங்க. சரி சரி, சீக்கிரமா வாங்க ரெண்டு பேரும். சரி வா, மனசுல இருந்து வச்சுக்காதவா. நீ போ. வாடா, வம்பு பண்ணாத. நீ போடா. உங்ககூட இதான்டா பெரிய பிரச்சனை. இப்படியே தான் இருப்பியா? நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்க முடியுமா? வாடா போலாம். டேய், என்னால உன மாதிரி எல்லாம் நடிக்க முடியாது. நீ வேணா போய் நாடகம் ஆடு, போ. அண்ணே, வந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் பத்திரமா பஸ் ஏத்தி அமிச்சாச்சு. அப்புறம் இந்த கல்யாண பாத்திரத்தெல்லாம் எடுத்து போக சொல்லிட்டேன். டேய், சீக்கிரம் அந்த பாத்திரத்தெல்லாம் ஏத்தி அனுப்புங்க. முகமது பாய், எங்க போயிட்டீங்க? கல்யாணத்துல நீங்க எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. பையா, உங்களை தவிர எனக்கு யார் இருக்காங்க? பையா, உங்ககிட்ட சொல்லாம மக்காவுக்கு போயிட்டேன். நான் வீட்டுக்கு கூட போல. எதுக்குன்னா, மக்காவுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் முதல்ல யார் வீட்டுக்கு போறோமோ அந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ணி அங்க இருக்காங்க? உள்ளதா இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டுட்டு போங்க. சரி சரி சரி. சின்னவனே, கல்யாணம் சூப்பரா நடந்துச்சுல? சூப்பர்ப்பா. ஒன்னும் குரல ஒன்றும் இல்லையா? பிரமாதமா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அரே, தங்கச்சியுடைய மாமனாருக்கு ஏதோ ஒரு வேண்டுதலாம். சின்ன திருப்பதி வரைக்கும் போகணுமா? நானும் அம்மாவும் இங்க இருந்தாகணும். நீங்க ரெண்டு பேர் போயிட்டு வாங்க. நீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா நிம்மதியா இருக்கும். என்ன, போயிட்டு வரீங்களா? அவன் உள்ள எங்க தான் அவங்க கிட்ட நான் சொல்லணுமா? இல்ல, நானே சொல்லிக்கிறேன். போயிட்டு வா. ஏய், அந்த கிஃப்ட் எல்லாம் எங்கடா போச்சு? ரொம்ப அதிர்ஷ்டக்காரியம் தங்கச்சி. நாங்களே தெரிந்த கூட இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்காது. எங்க எல்லாரும் சார்பா உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். தம்பி, இது கூட உங்க அப்பா கத்து கொடுத்த பண்புன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்ல வார்த்தைகளே பேசுறதுக்கு உங்க அப்பாவால எப்படி முடியுது? நல்ல குடும்பம்ப்பா. கல்யாணத்தோட முக்கியமான அட்ராக்ஷனே அண்ணன் தம்பிங்க நீங்க ரெண்டு பேரும் தான். எப்பவும் நீங்க இப்படியே இருக்கணும், ராமலட்சுமண மாதிரி. சொல்லு,
செதுக்கிட்ட பூந்தொட்டி உதச்சிட்டு போன. எதுக்கிட்ட உதச்சிட்டு போன? எங்களா இருக்க? ஏய் சொல்லு, எங்க இருக்க? போன போய் வந்துடு. சாப்பிட்டியாடா? என்ன இல்லை, பசி உயிர் எடுக்குது. சரி போய் சாப்பிடு.